பீர் குடிக்கிறது அப்படிங்கிறது உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது, அது மட்டும் இல்லை இதயத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்து மக்கள்கிட்ட பரவலாக இருக்குது. பீர் குடிக்கிறது அப்படிங்கிறது இதயத்துக்கு நல்லதான். ஃபஸ்ட்டு வந்து பீர் குடிக்கிறது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி அப்படின்னு ஒரு தப்பான நம்பிக்கை இருக்குது. அதாவது பீர் வந்து கூலாக குடிக்கிறது வந்து அந்த கூல்னஸ் அப்படி நம்ம உடம்புக்குள்ளே இறங்கி அது ஒரு குளிர்ச்சியான ஒரு விஷயம் தருதுன்றதே ஒரு தப்பான விஷயம். இன்ஃபேக்ட் ஆல்கஹால் அதாவது எத்தனால், பீரில் இருக்கிறது எத்தனால் தான். இந்த எத்தனால் வந்து உடம்புல சேரும் போது டயூரிசிஸ் அதாவது உங்களுக்கு வந்து நீர் பிரிகிற தன்மை வந்து அதிகமாகிடும். ஸோ இதனால் உடம்புல இருக்கிற நீர் சத்தெல்லாம் போய் உங்களுக்கு டயர்ட்னஸ், பிபி கம்மியாகிறது, டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, சோர்வு, இருதய படபடப்பு போன்ற சிக்கல்கள் வரலாம். ரெண்டாவது பீர் குடிக்கிறது வந்து ஹார்ட்டுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ ரீசெண்டாக வர ஆய்வுகளும் இந்தியாவில் இதுக்குன்னே பண்ண ஆய்வுகளும் எனி அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் அது பீராக இருந்தாலும் சரி, ஒயினாக இருந்தாலும் சரி, ஹார்ட் லிக்கராக இருந்தாலும் சரி, இது எல்லாமே டெலிட்ரியஸ் டு ஹெல்த். அதாவது ஹார்ட்டுக்கும் சரி மற்ற ஆர்கன்ஸ்க்கும் வந்து இது கண்டிப்பாக பக்க விளைவுகளும் தீமையை தான் உண்டு பண்ணும். பீரை பொறுத்த வரைக்கும் தினமும் ராவாக குடித்தாதான் பிரச்சனை, ஒரு கொஞ்சமாக ஒரு டானிக் மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை, அது இதயத்துக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்து கூட வெளியில் பரவலாக இருக்குது, அப்படி எடுத்துக்கலாமா? இந்த அளவு மட்டுமே ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணி ஹார்ட்டோட பெனிஃபிட்ஸை எடுக்கிறோம்னு நம்ம நினைக்கும் போது மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் அதாவது மற்ற ஆர்கன்ஸ், லிவர் பாதிக்கப்படும், லிவரில் வந்து ஃபேட்டி லிவர், சிரோசிஸ், லிவர் ஃபெயிலியர், ரெண்டாவது வந்து கிட்னி பாதிப்பு, ரெண்டாவது கணையம் பேங்க்ரியாடைட்டிஸ் கணையம் பாதிப்பு, இது நாலாவது வந்து ரொம்ப முக்கியம் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், மெமரி டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே இதை தொடர்ந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை மெமரி டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லும் போது நார்மலாக ஒரு நான் ஆல்கஹாலிக்கும் ஒரு ஆல்கஹாலிக்கோட பிரெயினையும் எம்ஆர்ஐ பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலோட பிரெயின் வந்து சுருங்கி போயிருக்கும், இதை செரபரல் அட்ரோபின்னு சொல்லணும். இதை தொடர்ந்து செரபல்லார் டீஜெனரேஷன் அதாவது சிறுமூளை பாதிப்பு, நார்மலாக நீங்கள் பார்ப்பீங்க ஒரு ஆல்கஹாலிக் வந்து வாய் குளறதும் தவறி நடக்கிறதும் இதெல்லாமே அந்த சிறுமூளை பாதிப்புனால வர்ற விஷயங்கள் தான். ஸோ இருதயத்துக்கு வந்து இந்த லோ லெவல் ஆஃப் ஆல்கஹால் வந்து கொடுக்குற பெனிஃபிட்டை நோக்கி நம்ம போனோம்னா மற்ற ஆர்கன்ஸை வந்து இழக்கிறதுக்கு நம்ம தயாராகிறோன்னு அர்த்தம். நீங்கள் சொல்கிற இந்த பிரச்சனை எல்லாமே விஸ்கி பிராந்தி குடித்தாதான் வருமே தவிர ஒயினோ பீரோ குடித்தா வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, இது ரெண்டையும் குடித்தா அந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? அதாவது எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால் தான். ஒன் ட்ரிங்க் அதாவது 30 ml ஆஃப் விஸ்கி, பிராண்டி, ஜின், ரம், ஒன் கேன் ஆஃப் 5% பியர் அதாவது 330 ml ஆஃப் பியர் ஆர் 150 ml ஆஃப் ஒயின், இது எல்லாத்துலேயும் ஒரே ஆல்கஹால் கண்டென்ட், இதை ஒரு ட்ரிங்க்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு ட்ரிங்க் வந்து ஒரு வாரத்துக்கு 14 ட்ரிங்க் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம், ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது கல்லீரல் பாதிக்கப்படுறது, கணையம் பாதிக்கப்படுறது, மூளை பாதிப்பு எல்லாமே வந்து இந்த 14 ட்ரிங்க்ஸ் பர் வீக் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். சரி, இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்லுங்களேன், தொடர்ந்து பீர் குடிச்சிக்கிட்டு இருந்தால் ஹார்ட் அட்டாக் வருமா? தொடர்ந்து பீர் குடிக்கிறதுனால எந்த நன்மையும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 gram ஆஃப் ஆல்கஹால் வந்து 7 calories வந்து நம்ம உடம்புக்கு தருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பியரில் வந்து 100 grams ஆஃப் ஆல்கஹால் இருக்குது. ஸோ இதை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ கன்சியூம் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கேலரிஸ் கன்சியூம் பண்ணும் போது உங்களுக்கு வந்து உடல் பருமன் அதிகமாகும், பிபி அதிகமாகும், சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இதெல்லாம் வந்துச்சுனாலே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க்கும் கூடும். ஸோ அதிகப்படியாக பீர் குடிக்கிறதும் தொடர்ந்து பீர் குடிக்கிறதும் கண்டிப்பாக ஹெல்த்துக்கும் ஹார்ட்டுக்கும் நல்லது கிடையாது. தொடர்ந்து பீரோ இல்லை மற்ற ஆல்கஹால் உபகரணங்களோ நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால பல ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஃபஸ்ட்டு வந்து தொடர்ந்து அந்த மோர் தென் 2 drinks ஆர் மோர் தென் 1.5 drinks கொடுக்கறதுனால கண்டிப்பாக இருதய நோய் மாரடைப்பு வர்றதுக்கான சான்ஸ் அதிகம். சில பேர் வந்து வார கடைசியில் வந்து நிறையா குடிக்கிற பழக்கம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குடிக்கிறவங்களுக்கு வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அதாவது ஏட்ரியல் நடுக்கம் இது வந்து வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. இது பேரே ஹாலிடே ஹார்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து மது குடிக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு ஆல்கஹாலிக் கார்டியோமயோபதின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதாவது ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷனே குறைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பல இதயத்துக்கு ஒவ்வாத விஷயங்கள் இந்த ஆல்கஹால் எனி ஃபார்ம் ஆஃப் ஆல்கஹால் ஹார்ட் லிக்கராக இருக்கட்டும், ஒயினாக இருக்கட்டும், பீராக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து சேஃப்.